தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய ஆலய கோபுர தரிசனம், இன்றைய ஆலய தரிசனம் வரிசையில் தமிழ்நாட்டில் அல்லாது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய காடம்புழா பகவதி அம்மன் கோயில். பகவதி என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் அம்மன் என்று சொல்லுவோம், ஆனால் கேரளாவில் பகவதி ஆலயம் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த வகையில் ஸ்ரீ பகவதி அம்மன் திருக்கோயில் காடாம்புழா மலப்புரம் மாவட்டம் கேரள மாநிலம். இந்த ஆலயம் என்பது வாஸ்துவில் மேற்கு குற்றம் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அது சார்ந்த குற்றங்களிலிருந்து விடுபட முடியும். ஷாமாம் பருகி லாபசேகர யுதாம் ஆபத்த பர்ணாம் கதாம் குஞ்சா ஹாரலசல் பயோதரபராம் அஷ்டகியான் பிப்ரதீம் தாடங் காங்கதமேகலா குணாரணன் மஞ்சரிதாம் பிராபிதாம் கைரிதாம் வரதபய திவிதிகாராம் தேவிம் திரிநேத்ராம் பஜே என ஆதிசங்கரால் பாடப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு பகவதி ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. இந்த தலத்தில் பகவதி தேவி ஒளியாக வீற்றிருக்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கர பெருமானால் நிறுவப்பட்ட தலம் என்பது மற்றொரு சிறப்பு. ஒரு வரலாற்று நிகழ்வின்படி வேடுவ பெண்ணாக இருந்து இந்த தலம் வந்தருள்வதை ஒரு தெய்வீக ஒளியின் மூலம் ஆதிசங்கரருக்கு ஒரு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர திருநாளில் பார்வதி தேவி உணர செய்த பின் அங்கிருந்த சிறு துளையினுள் அந்த தெய்வீக ஒளி சென்றுவிட அந்த துளையினுள் இருக்கும் இரவியை அங்கேயே இருக்கச் செய்து அம்பாளின் வெப்ப கடுமையை குறைத்திட நரசிம்மம் மற்றும் சுதர்சன சக்கரத்தை நிறுவி பல்வேறு பூஜைகள் செய்து பின்னர் அந்த துளையின் மேல் பூ மூடல் நிகழ்ச்சியை அதாவது பூஜையை செய்து அம்பாளை அங்கேயே இருக்கச் செய்துவிட்டார் என்கிறது தல வரலாறு. இந்த தலத்தில் 4 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட கருங்கல்லால் ஆன கருவறையின் நடுவில் 5 அங்குல சுற்றளவு கொண்ட துளை இருக்கின்றது. அந்த துளையில் பகவதி தேவி வீற்றிருந்து அருள் புரிந்து வருகின்றார்கள். இந்த கோயிலில் இருக்கும் அம்பிகையை காலை வேளையில் வித்யா துர்கா சரஸ்வதி வடிவிலும், மதிய வேளையில் வனதுர்கா துர்கை வடிவிலும், மாலை வேளையில் ஆதிதுர்கா லட்சுமி வடிவிலும் வழிபாடு செய்வதும் இந்த தலத்திற்கு வரும் பக்தர்கள் கல்வி வீரம் செல்வம் என்று தங்கள் தேவைக்கேற்ப அந்த வழிபாடு வேலைகளை செய்து வழிபட்டுச் செல்வது இந்த தலத்தின் ஒரு விசேஷம். இந்த கோயிலை நிறுவிய ஆதிசங்கர பெருமான் வழிபாட்டுக்கென்று சில வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வழிமுறையை பின்பற்றிய இன்றளவும் வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. ஆதிசங்கரர் ஆலயம் நிறுவிய கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர நாளில் அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கப்பெற நடைபெறும் பூ மூடல் வழிபாட்டிற்கு பக்தர்கள் கலந்து கொள்ள வரும் 2045ஆம் ஆண்டு வரை முன்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் தங்களது நட்சத்திர நாளில் கலந்து கொள்ளும் முட்டருக்கள் தேங்காய் உடைத்தல் நிகழ்வும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திர நாளில் நடைபெறும் பூமூடல் நிகழ்வும் இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பு. ஆக இந்த ஆலயத்தில் ஒரு முறையேனும் தரிசனம் செய்து அம்மனின் முப்பெரும் தேவியரின் அருள் பெறுமாறு இந்த பதிவின் வழியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.